கல்கத்தா மாநகரில் நடந்த உண்மை சம்பவம்தான் நீங்கள் பார்க்க போகின்ற இந்த திரைப்படம். அதை உங்க ரிப்போர்ட் படி உங்களுக்கு பெண்கள் மேல கோபம்னு புரிஞ்சுகிட்டேன். அப்படின்னா உங்க மனச யாரோ ஒரு பொண்ணு ரொம்ப புண்படுத்தி இருக்கணும். இருந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. இன்னையில இருந்து நீங்க ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கதில்ல. யாரோ எதுக்கு நீங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ladies and gentlemen, இன்று இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மிஸ்ஸஸ் பிரமிளா ராஜன் கலந்து கொள்வதில் நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம். இப்பொழுது விருதுகள் அறிவிக்கப்படும். பெஸ்ட் மாடல் ஆஃப் தி இயர் பிரபல நர்த்தகி குமாரி தரகாசினி. The best male model, Mr. Rajshekar. அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் மிக மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒருவர் மிஸ் ஸ்வேதா, கேமராவில் கவிதை பாடும் கலைஞர். Come on.
ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்தது. நீ நிஜமா அவார்டுக்கு தகுதி உள்ளவளா. ஓ, thank you. Thank you very much. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் தரகாசினி. என்ன உதவி? மாடர்ன் கேலா உன் உதவி எனக்கு தேவை. ஓ, definitely. But டாக்டர், நான் உங்களுக்கு எப்படி உபயோகப்படுவேன்? மனநிலை சரியில்லாததால பெண்களினாலே வெறுக்கிற என்னோட பேஷண்ட்டுக்கு மனோதத்துவ வைத்தியம் கொடுக்கிறதுக்காக தான். மனோதத்துவ வைத்தியமா? பட் ஹலோ 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 தரகாசினி. ஹலோ டாக்டர். ஹலோ 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 ராஜன் மர்டர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். ஆன்ட்டி ஆன்ட்டி, எங்க அம்மா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் கேட்டாங்க. தேங்க் யூ ஆன்ட்டி. ஹாய் அண்ணா, குட் மார்னிங். என்ன என்ன உங்க சீரியஸ் போஸ்? ஆன்ட்டி செக் பண்ணிட்டாங்களா? ஐயா காஃபி காஃபி
பார்த்தா சினிமா ஸ்டாரவோ இல்ல மாடல்களாவோ ஆயிடுவேன்னு நினைச்சேன். கிண்டல் போதும். என்ன பர்சனல் போட்டோகிராஃபர் வெச்சுக்கோ. அந்த கொலைகாரன காமி கிளட்ச் போட்டோ எடுத்துறேன். ஸ்டாப் இட் பேபி. ராத்திரி உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்த டாக்டர் பிரமிளா ராஜன் யாரோ கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஓகே. பிரமிளா ராஜன். குட் மார்னிங் சார். யோ ஏட் ஏகாம்பரம். அப்பனும் பொண்ணு டியூட்டிக்கு வர லட்சணமே அது. டைம் ஆனாச்சு. அது வந்தா சாரி சார் எங்க அப்பாவுக்கு ரெண்டு டியூட்டி சார். ரெண்டு டியூட்டியா? ஒரு டியூட்டி ஏட்டா இருக்குது. இன்னொரு டியூட்டி வந்துங்க. போலீஸ் காரியா இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டூடிய வந்து பாதுகாப்பா சேட்டல ஊறிஞ்சேன். பாதுகாப்பா வீட்டுல கொண்டு போய் ஊறிஞ்சி. ஆமாங்க சார். நாட்டுல காலி பசங்க பெருத்துட்டாங்கல்ல அதான் நைனா எனக்கு பாதுகாப்பு. ஏயா ஒரு போலீஸுக்கு இன்னொரு போலீஸ் பாதுகாப்பா? இருங்க இருங்க உங்க ரெண்டு பேரையும் தண்ணியில காட்டுக்கு மாத்துறேன். சார் ஆமா சார். What a beautiful chick. Wow. Oh shit. Aha. Glamour man. Have it simply simple. Dig it. எம்ஜிஆர் நகர் போன வரியா? நான் வர சேட்டு உண்டு. மரியாதை இல்லை முதல் கடாய்க்கு. குந்து சேட்ட குந்து. ஆ குந்து ஏரிச்சா உன்னதாம்பா. அந்த பாட்டியை விட அதிகமா துட்டு தர்றேன் வரியா? வரியான்னா எங்க போகணும்? என்ன அப்படி கேட்டுட்ட? பலானதுக்கு பலானது இருக்க அங்க போகணும். பலானதுக்கு பலானதா? ஒன்னும் புரியலையே. அதான்டா பலானதுக்கு பலானது. மைனர் என்ன கேட்ட? என்ன இது? ஐயோ பப்பல 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 பப்பல. ஐயோ ஐயோ அதான்பா பலானதுக்கு பலானது போகணும்னு கேட்டேன். தெரியாம போய் சின்ன வாத்தியா என்ன விட்டுங்க. ஐயோ வரமாட்டேன் பாத்துக்கோன. கீச்சிருமே கீச்சு. இந்த பக்கம் பார்த்தேன் உன்ன சூப்பு வச்சு குடிச்சிருவேன். ஓ சேட்ட நீ குண்டு வா. அந்த டாய் சமாரி கீச்சிருவு கீச்சு. சேட்ட விட உன அவர் கை பார்த்துட்டு வந்துடுறேன். டாய் ரிக்ஷா காரன்னா அவளை காலம் போச்சா மறையா பிச்சிருவ பிச்சு. யோ சேட்ட நீ குண்டுவா. நீ எப்பையா அப்ப போல போலி சமாறினேன். யோ நான் யார் தெரியுமா? அவார்டு ஃபேமிலி ஏட்டு ஏகாபுரத்தோட பொண்ணு கோட்டீஸ்வரி. உன்ன போல ஆளுங்க முட்டிய அக்கக்கா அக்கக்கா பேக்கறதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் தான் எக்ஸ்பர்ட். கோச்சிக்காதீங்க. உங்க பரம்பரை தொழில் கசாப் கடையா? யோ அதிகம் பேசுன முட்டிய அக்கக்கா அக்கக்கா பேசுறோம் ஜாக்கிரத. ரோட்ல என்னையா கலாட்டா? உன் பேர் என்னையா? கேடிங்க. கோடிங்க. நீ ஏயா அவன் அடிச்ச? பல 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 பலானதுக்கு பலானது போகலாம் வரியா அப்படின்னு அவன் கேட்டாங்க. இப்படி கேட்டவன அடிச்சது தப்புங்களா? ஐயோ தப்பே இல்லப்பா. அதுல பாருங்க பலானதுக்கு வண்டி நான் ரோட்ல நிக்க வச்சிருக்கிறேன். உன் மேல கேஸ் புக் பண்றதா இல்லப்பா? இப்பதான் ஒரு பொண்ணு வந்து என்னை கசக்க புடிஞ்சிட்டு போகுது. இப்ப நீ வேற. ஒரு பொண்ணு வந்து உன்னை கசக்கிச்சா? சரியான ஜொல்லு பாத்திடா. இத மடக்கிற விதத்துல நான் மடக்குறேன். வண்டிய ரோட்ல விட்டுருக்கேன். கேஸ் போடுறதா இருந்தா போட்டுக்கீங்க. எனக்கு கேஸ தெரிச்சு. ஆமா அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அப்படியே கிளியோ பாட்டுற மாதிரி இருப்பா.
அவ்வளவு செச்சியாவா இருக்கும். பாமுல்ல பாமு அது மாதிரி இருப்பா. ஆமா, பொண்ணு பேரு அக்கோடீஸ்வரி, அப்பன் பேரு ஏட்டு ஏகாம்பரம். பொண்ணு படிக்குதான் வேலை செய்யுதா? வேலை செய்யறா. என்ன வேலை? போலீஸ் வேலை. போலீஸ் கோட்டீஸ்வரி ஏட்டு ஏகாம்பரம். ஏட்டு ஏகாம்பரம் போலீஸ் கோட்டீஸ்வரி. ஐயோ, கோட்டீஸ்வரிய பொண்ணுடா எங்க தாரா இருந்துட்டான். ராஜசேகர் சார், ஃபேன்டாஸ்டிக். உங்களோட எல்லா போட்டோகிராஃபும் சூப்பர் ஹிட்ஸ் ஆஃப் தி இயர். சரி, ஆனா போன்ல ஏதோ குட் நியூஸ் சொல்றேன்னு. என்னது சொல்றேன் சொல்றேன்? அவசரப்பட்ட எப்படி? ஏய் மங்கி பிரெயின், ஸ்டாண்ட் ரைட். ஆல் ரைட், I've got a surprising news for everybody. Ta-ta-da! இப்போ நான் எடுத்த வேல்யூபிள் போட்டோகிராஃப் தி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். அதாவது இது கடைசி அட்வர்டைசிங் கட்டம். கடாசினி. அப்படின்னா உன் ஐடியா? வெரி சிம்பிள் சார். என் ஃப்ரெண்ட் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஃபெல் இன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். எப்போ எங்க எப்படி எப்படி? சீக்கிரம் பழனி ஆண்டவன் சன்னதியிலே வேத மந்திரங்கள் முழுகட்டும். இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? அடிபாவி, வெக்கத்தல முதல்ல வலிக்கு வெச்சுக்கடி. Well folks, get ready. That's it. Hey you, yeah. Come on. Down. Yes sir. Rajashekar. Hello. Hi. By the way, congratulations. நீங்க மிஸ் தரகாசினியே. Oh, yes. அப்பனா நீங்க எல்லாருக்கும் அப்பவே எல்லாரும் டமர் அடிச்சிட்டாங்க. இவர் பேரு கணேஷ். ஹலோ. இந்த டான்ஸ் கோச்சிங் ஸ்கூலுக்கு மாஸ்டர். ஹலோ. ஹாய். இந்த குறும்பு பொண்ணை எங்க பாத்துருக்கனே? மழையில ஷாப்பிங் சென்டர்ல. ஹாய், ஹவ் ஆர் யூ? கம் ஆன், ட்ரை அகைன். சோ நீங்க எல்லாரும் என் மேரேஜ்க்கு என் ஊருக்கு வரணும். ஓ ஷூர். ஓகே, கூட அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பஸ்ஸா? ஷட் அப். ஏய், தட்ஸ் எ பிரட்டி குட் ஐடியா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், தினம் தினம் உன்னிலே இளமானே சுகம் தரும் இந்நாளே.
மேலடை நானே. தென்னை போன்ற உன்னை தேடுகின்ற என்னை தொட்டு கொஞ்சம் பாரு, அடத்தோளில் வந்து சேரு. தங்கம் என்னும் கன்னி அங்கம் என்னில் சாயாதா, கண்ணில் உந்தன் நெஞ்சு பொங்கும் காதல் ஓயாதா. பாட்டை சொல்லு ஒரேட்டு இப்ப என்ன போயா போயா புத்தியின்றி இங்கே செய்யாதே. பெண்ணே பெண்ணே என்னை நீயும் இங்கே வையாதே. உங்கள் முதலிரவு நன்றாக அமைய இந்த ஸ்வேதாவின் வாழ்த்துக்கள்.
பிரபல மாடல் கேர்ள் ஹெலன் கொலை. போலீசார் தீவிர விசாரணை. இன் தி நேம் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆமென். லார்ட், லிசன் டு அவர் பிரேயர் ஃபார் அவர் சிஸ்டர் ஹெலன். As she always desired to do your will, so in your mercy, forgive whatever wrong she may have done. By her Christian faith, she was united with all your believing people. Now in love and mercy, give her place with your angels and saints. We ask this through Christ our Lord. Give her eternal rest, O Lord, and may your light shine on her forever. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேற்று ராத்திரி நடந்த ஹெலனோட கேஸ் ஃபைல் எங்க டிராபிக் செக்ஷனுக்கும் ஒரு காப்பி வேணும். ஓகே, உள்ள வாங்க தரேன். தேங்க்யூ சார். வணக்கம் பாஸ். வணக்கம் தலைவரே. ஐயா யாரு? பாம்பு வந்துருச்சா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு, நீ நம்ம தசு புசுல மிரட்ட என்ன அர்த்தம்? போலீஸ் டிபார்ட்மெண்டா? மேடம், மேடம் எப்படி இருக்கீங்க? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. நான் நல்லா இருக்கேங்க. ஐயா யாருன்னு? இந்த உலகத்துல என்ன யாருன்னு கேட்ட முதல் ஆளு நீங்க தான். காட்டுறா போட. மேடம் அங்க பாருங்க. கோடியை மட்டும் பாதுகாக்கும் சங்கம், செயலாளர் கோடி, தலைவர் கோடி, பொருளாளர் கோடி. ரிக்ஷா ஓட்டுற கோட்டி? என்னப்பா இது ரிக்ஷா ஓட்டுற கோட்டியா? நீ ஏப்பா, உன்னை காப்பாத்திக்க ஒரு சங்கத்தை வச்சு எல்லா பொறுப்புகளையும் நீயே ஏற்றுன்னு வரியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுமா. நான் யாரையும் நம்புறதில்ல. நானே ராஜா, நானே மந்திரி. உனக்கு மட்டும் பாதுகாப்பு சங்கம்னு வச்சிருக்கியா? உனக்கு அப்படி என்ன ஆபத்து நடந்துச்சு? வந்துருச்சே, வந்துருச்சே. மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்லைங்க, நாமெல்லாம் யாருங்க? என் நாட்டு மன்னருங்க. இந்த மன்னரை பார்த்து இன்னொரு மன்னர் எப்படிங்க மட்டமா பேசலாம்? ஏ என்றான், ஓ என்றான், டேரிக்ஸா, டே சோமாரி அப்படிங்கிறாங்க. பலானதுக்கு பலானது வரியான்னு கேக்குறான். இதுல சொல்லு பாட்டு வேற. இதையெல்லாம் தாங்க முடியாம தாங்க சங்கமே ஆரம்பிச்சேன். இப்ப ஐயாவுக்கு ராஜ மரியாதை. அது சரி, ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இது என்ன தேசிய? நல்லா கேட்ட. பஸ் ஓட்டுறானே அவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, டாக்ஸி டிரைவருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, ஆட்டோ ஓட்டுறவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, இந்த ரிக்ஷா ஓட்டுற எங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா? இல்ல. இனிமே இதான் யூனிஃபார்ம். இத போட்டுக்கிட்டு தான் இந்தியாவுல உள்ள அத்தனை ரிக்ஷா காரன் ஓட்டணும்னு அறிக்கையே விட்டுப்புட்டேன். ஹலோ, யாரு? ஓ, சங்கம் ஓபன் பண்ணுமா? இப்ப நேரம் இல்ல, அப்புறமா பாப்போம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹலோ, கல்யாண புரோக்கரா? பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை, பொண்ணு எனக்கு நான் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். எங்கே? பாம்பே, பாம்பே. அந்த மேட்டரை விடுங்க சார், அதை சஸ்பென்ஸ் தான் முடிச்சிடுறேன். ராத்திரி 12 மணிக்கு முடிக்கிறேன் சார், எனக்கு தெரியும். ஓகே சார், டோன்ட் வரி. நைனா. ஏம்மா? மாறு வேஷத்துல ஒவ்வொரு பொண்ணையா கொலை பண்ணிட்டு இருக்கானே சைக்கோ கில்லர், அவன் இவனா இருப்பானோ? இருக்கு, இருக்கும். யோ, யார் வந்தான்? எஸ் சார். யோ, ஏட்டே, டியூட்டி நேரத்துல அப்பன் பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், அதோ நிக்கிறாத. அவர் தான் கோட்டின் பேரு ரிக்ஷா ஓட்டுறவர். இந்த பேட்டைக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறார் சார். கொலை செய்யப்பட்ட டாக்டர் பிரமிளா ராஜன், ஹெலன், இவங்க கொலை வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டுட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டே ஏமாத்துறானோன்னு சந்தேகப்படுறேன் சார். ஓ, அப்படியா? வாங்க விசாரிக்கலாம். மிஸ்டர், இங்க வா மேன். யார் மேன் நீ? எங்க நைனாவுக்கு புள்ள, அம்மாவுக்கு செல்ல புள்ள, என் சகோதரிக்கு தம்பி. நான் அதை கேட்கல. நீ உண்மையிலே ரிக்ஷாக்காரன் தானா? உன்னை எப்படி நம்புறது? பாருங்க, சைக்கிள் ரிக்ஷா லைசன்ஸ் பாருங்க. யோ,
எந்த காரியத்தையும் உருப்படியா செய்யாதீங்க. கேஸ் பிடிக்க லட்சணமாயாது, சுத்த லூசு குடும்பம் ஐயா. வாங்க. Sweets, please. No, thank you. Oh, she's squinting so high. What a shit. And the bottom is exciting. Kayede. 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 Please, I'm sorry. நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? மத்த சங்கத்துக்காரவங்க உங்களை வாழ்த்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க சங்கத்துக்கு சம்பந்தமே இல்லையடா. ஒருவேளை கட்சி மாற்றானுங்களோ, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை அமைக்கிறேன் அண்ணன் கோடி, வாரி கொடுக்கும் வள்ளல் கோடி, தன்மான சிங்கம் கோடி, ஏழைகளின் தோழன் கோடி, எங்கள் தலைவன் கோடி, மாவீரன் கோடி, அஞ்சானெஞ்சன் கோடி. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் தான் ரிக்ஷா ஓட்டிகள் நல சங்கத்தின் தலைவர் புரூஸ்லி. அது வந்துங்க, இந்த ரிக்ஷாக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் இனிமே ரிக்ஷா ஓட்ட சொல்லி அரிக்க விட்டீங்க பாருங்க. அதை படிச்சதை எங்களுக்கு ஃபுல் அரிக்குதுங்க. ஆமா, காஃபி டிஃபன் எதுவும் சாப்பிடுறேன். பரவாயில்ல, இதையெல்லாம் மாநில மாநாட்டில் வச்சுக்குவோம். அப்போ நிறைய வேலைகள் இருக்கு. சேதா, என்னமா சேதா, என்னாச்சு? ஐ லைக் யூ வெரி மச். பைத்தியக்கார பொண்ணு, எனக்கு ஹெலனா ரொம்ப பிடிக்கும். பட் காட் இஸ் கிரேட். இதுல வேற பாவம், கணேஷ்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டு எதுக்கு? பின் என்ன, நான் ஏற்கனவே மூட் அவுட்ல பிக்சர் பாக்குறப்போ செக்ஸி ஜோக்ஸ் என்ன கோவர, அவ்வளவுதான் எனக்கு ஆத்திர வந்து. பாவம், அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரோ. ஏய் ஏய் ஸ்வேதா, ஸ்வீட்டி, நீ அவரை லவ் பண்ற? ஏய் பொய் சொல்லாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க என்ன பார்த்து சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லல. Hell with you. I'm sick of you. I don't want to talk to you. கோத்துல கூட அழகா தான் இருக்கேன். உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கு. இங்க இருந்து போயிடு. ஹாய். புத்தி இருக்கா? உனக்கா புத்தி இருக்கானே? Do you have any manners? என்ன டிஸ்டர்ப் செய்யாதீங்க. Look, man. Don't disturb me. I'm angry. Please leave me alone. சரி சரி, கோவம் வந்துருச்சு போல இருக்கு. ஏய்,
என் ஜூஸ் குடிச்சிட்டு கலே. ஏய், ஐ வாண்ட் மை ஜூஸ் பேக். என் ஜூஸ் எனக்கு வேணும். வேணுமா? எஸ். டட்டடா! மொத்தத்தையும் கொட்டறல. ஏய், ஸ்டாப் இட். இப்ப எடுத்துக்க. ஏய், டோன்ட் இரிட்டேட் மீ. இரிட்டேட் செஞ்சா என்ன செய்வியா? நடு ரோட்டு மேல செத்த மாதிரி படுத்துறேன். போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு காரணம் நீ தான் சொல்லுவேன். தைரியம் இருந்தா போயேன். நான் போறேன். ஏய், நான் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆளு எத்தனையோ பேரை பார்த்துட்டுமா? நீ பெரிய பிச்சவா? ஏய், நான் பிஸ்தா தான். நான் யாருன்னு நான் யாருன்னு ஐ வில் ப்ரூவ். ஏய், ஏய், ரெடி. ஐயோ, கணேஷ், என்னது? என்ன பொண்ணு? டிராபிக் நின்னு போச்சு, சீக்கிரமா சொல்லுமா ஐ லவ் யூ. சரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னும் கத்தி சொல்லு. ஐ லவ் யூ. உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா?
வசந்தமே 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 இவர்களின் திருமண வாழ்க்கையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு Good night, my sweetheart. Sweta? Sweta, darling. Yeppa paru thookanda. Sweta darling, nobody can cheat me, my darling, my sweet Sweta. Sweta?
ஸ்வேதா, என்னாச்சு? படப்பன். அண்ணா! அண்ணா! ஒரு மாதிரி நடந்திருக்கா, கண்ணு இப்ப நான் வளர்றேன். டாக்டரை என் மனைவிக்கு உதவி செய்யல, கேட்க முடியல. என்ன செய்யறது? என்னோட துரதிருஷ்டம். நீ இந்த நிலைமையில வந்து நான் இல்ல, ஒரு மனுஷன் உயிரோடு வச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆகியமே இந்த மேல விழுந்தாலும் சரி, டாக்டரான போய் அவ கடமை நிறைவேற்றணும். எஸ் சர்வீசஸ் வர்ஷிப் ஆஃப் காட் கமா. எப்படி இருக்கீங்க? பாவம்.
என்ன சொல்லுங்க? நீ கொலைகாரன். என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வருவ? யார் நான்? நீ ஐ அம் ஹீரோ கோடி. என்னைய அரிச்சா நாளுக்கு ஒரு வேஷமா? ஒரு பொண்ணுக்காக எத்தனை வேஷம் போட்டாலும் போடலாம், ஆனா மோசம் தான் பண்ண கூடாது. ஒண்ணு புரியல. இந்த கோடி பொறுக்கியத்த ஜோடி அடியேன் கோடின்னு சொல்ற. என்னையா சொல்ற? இசு இசு, என்னைக்கு நான் முதல் முறையா உன் மேல கைய வச்சேனோ அன்னைக்கே ஆசையும் கோந்து மாதிரி ஒட்டிக்குச்சு. யோ, ஏன் தகுதி என்ன? உன் தகுதி என்ன? தகுதின்னு பார்த்தா நான் 5.5 அடி, நீ 4.5 அடி. என்ன டியா? அம்மா, தகுதிய பத்தி கேட்டல்ல. வைரத்துல நான் 5.5 அடி, வைரத்துல நீ 4.5 அடி. அத சொன்னம்மா. காட்டுல இருக்கு காடை, நீ காட்டுற ஜாடை. யோ, நான் கழுத்தை நீட்டுறதா இருந்தா ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவேன். ஒன்ன மாதிரி கேரா பிளாட்ஃபார்த்துக்கெல்லாம் கழுத்து நீட்ட மாட்டேன். நான் யார் தெரியுமா? அவார்ட் ஃபேமிலி. ஐயே, இதை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. ஈசு ஈசு ஈஸ்வர, என் ஆசைக்கு பரிசு. ஐயோ, என்னடா அது, கனமா இருக்கு. இதயத்தையே கொடுத்துட்டு போயிட்டாளா? ஈசு ஈசு, நீ தந்தது செருப்பு இல்ல, உன்னோட இதயம். இதயம் இந்த இத கால போட்டுக்கிட்டு மிதிச்சு மிதிச்சு நடந்து போ. அப்பதான் இந்த இதயத்தோட வலி உனக்கு என்னன்னு தெரியும். பட் ஒன் திங், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன். ஓகே, பாய். ஹாய் கோடீஸ்வரி. ஹாய் சாந்தி, எப்படி இருக்க? படிக்கிற காலத்துல பஸ் கூட காசு இல்லாம நடந்தே போவ, இப்ப என்னடானா சொகுசான காரு, உடம்பு பூரா நகை, எப்படி இதெல்லாம்? கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு கப்பல் கம்பெனி ஓனர் கணவரா கிடைச்சிருக்காருடி. கப்பல் கம்பெனி ஓனரா? எப்படிடி? எல்லாம் நான் வணங்குற அதிசய மகான் ஜிங்ஜாங் சாமியார் மகிமடி. அதிசய சாமியார் ஜிங்ஜாங்கா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, நம்ம மனசுல எதை நினைச்சிட்டு போறோமோ அது அப்படியே சொல்வாரு, அது நிறைவேற அருள்வாக்கம் தருவாரு. அப்படியா? ஆமாண்டி, அவர் சொன்ன அருள்வாக்குல கிடைச்சதுதான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த சாமியாரை எனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி வைடி. சாரிடி, நானும் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல லண்டனுக்கு போறோம். வேணும்னா அட்ரஸ் தரேன். அப்ப சரி, அட்ரஸ் ஆவது கொடு, நான் உடனே போய் பாக்குறேன்டி. ஓகே ஓகே, சொல்றேன். நல்லா கேட்டுக்க. ஜிங்ஜாங் சாமியார், 111 நாமக்கார் தெரு, வெஸ்ட் அண்ணா நகர், சென்னை 40. சரி, ரொம்ப தேங்க்ஸ் டி. காதல் சிகரத்தை காண்போம் வா. நான்
இல்லமே. வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பங்கள் நிறைஞ்சது. Forget it. Take it easy, man. After all, ஒரு பொண்ணு. We can't believe. நீங்க என்ன சொல்றீங்க? Yes. Who knows what happened? Paragasini Sweda, very good friends. Dr. Balakrishnanium, very good friends. டாக்டர் பாலகிருஷ்ணன் பத்தி உன் அபிப்பிராயம்? எஸ் அதான் என் சந்தேகம் கூட. பாஸ்டர்ட். ஓ நோ, டோன்ட் பி எக்ஸைட்டட், ரிலாக்ஸ். நோ. எஸ் டாக்டர் பாலகிருஷ்ணா, டெல் மீ. சார், நான் என் வாழ்க்கையில செஞ்ச முதல் தப்பே ஒரு மாடல்களை கல்யாணம் பண்ணிட்டது தான். ஐ சி. மாடல் பண்றது அவளுக்கு தொழிலே, அவளுக்கு தப்பான தொடர்பு இருக்குமோன்னு. அப்படின்னா you mean behavior? Yes sir.
உங்க மனைவி மேல உங்களுக்கு எவ்வளவு நாளா சந்தேகம் இருக்கு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே. டான்ஸ் ஸ்கூல்ல கணேஷ்னு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுடைய சுபாவம், அவன் ரொம்ப ஜாலி டைப், எல்லாரையும் ஈஸியா கவர் பண்ணிடுவான். அப்புறம் என் மனைவி ஸ்வேதாவும் கணேஷ் மனைவி தரகாசினியும் தொழில் ரீதியா நண்பர்கள். அப்படின்னா கணேஷையும் உங்க வைஃபையும் சந்தேகப்படுறீங்க? ஓகே, இதே சந்தேகம் கணேஷுக்கு உங்க மேல ஏற்படாதுன்னு நினைச்சியோ? மிஸ்டர் பாலகிருஷ்ணா, இந்த கேஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உங்க மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் ஸ்வேதா எஸ்பியோட தங்கச்சி, அதனால நீங்க கணேஷ்க்கு தான் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க. நவ யூ கேன் கோ. தேங்க் யூ சார். குட் மார்னிங் சார். ஆ, ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். லுக் மிஸ்டர் தினேஷ், நம்ம சிபிஐ ஆபீசர் பார்த்தசாரதியோட சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் செய்யறது நல்லதுங்கிறது என் அபிப்ராயம். ஏன்னா ஸ்வேதா ஐனோ சார், ஸ்வேதா எனக்கு தங்கச்சியா பிறந்தது, அந்த பொண்ணு செஞ்ச பாவம். ஓகே சார், உங்க இஷ்டம். ஓகே, we will give all the support to you Mr. பார்த்தசாரதி. Thank you sir. வாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரஞ்சாங்க தூங்கிட்டு இருக்க. ஹலோ. ஹலோ ஸ்வேதா. நோ, ஐ அம் கணேஷ். ஸ்வேதா இருக்காங்களா? ஸ்வேதா வேணும். நீங்க யாரு? இந்த டைம்ல உனக்கு யாராவது போன் பண்றேன்னு சொன்னாங்களா? அப்ப யாரா இருக்கும்? என்னமோ, எனக்கு என்ன தெரியும்? லுக், போன் வந்திருக்கிறது உனக்கு, உனக்கு தெரியாத போனா எனக்கு எப்படி தெரியும்? யாருன்னு சொல்லு. ஆல் ரைட், உனக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லாம போனா இந்த டைம்ல எனக்கு போன் வரும், அந்த டைம்ல போன் வந்தா நீங்க எடுக்க வேண்டாம்னு கரெக்டா சொல்லு. இத பாருங்க, போன் எடுத்தது நீங்க, பேசுனது நீங்க, இப்ப கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம அனாவசியமா சந்தேகப்படுறதும் நீங்க. இப்பெல்லாம் நீங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுல ஒரு நாட்டு மனைவி இருந்தா என்ன வேணாலும் ஆகும், எல்லாம் மிஸ்டரி, நாடகம். நீங்க சுயநினைவு கூட தான் பேசுறீங்களா, இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கா, இல்ல கவலையில இப்படி விரக்தியா பேசுறீங்களா? முதல்ல போய் டாக்டர் பாலகிருஷ்ணன் பாருங்க, அவர் உங்களை பரிசோதனை பண்ணுவாரு. பாக்குறேன், அவன் இல்ல நானே செய்யற பரிசோதனை. யாருமே நீ, உனக்கு ஸ்வேதா தவிர யாரும் தேவையில்லையா? பாஸ்டர்ட். அது நீங்க வந்து என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னத்த விஷயம் தெரிஞ்சு என்னத்த நான் செய்ய போறேன்? இந்த சலிப்பு கொண்டும் குறைச்சல் இல்ல. நீ எது சொல்ல வர்றேன்னா, இந்த சைட்டோ கில்லர் எத்தனையோ பெண்களை கொலை செஞ்சது பத்தாதுன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணை கொலை செய்ய வர்றான்னு சொல்ல வர்றாதானே? ஆனா அது இல்லையா, நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம எஸ்பி தினேஷ் இருக்காரு, அவர் விஷயமா தான், புரியுதா? ஓஹோ, தங்கச்சி கேச அண்ணன் டீல் பண்ண கூடாதுன்னு சிபிஐ ஆபீசருக்கு மாத்தி இருக்காங்களே, அதை சொல்றியா? பாவம் எஸ்பி ஐயா, எவ்வளவு வேதனைப்படா தெரியுமா? இந்த காலத்துல யார நம்புறது, நம்பாம இருக்கிறதே புரியலையா? இது பெரிய இடத்து மீட்டர் பயம். ஓகே, யாரும் இல்ல, இதான் நேரம், தொலைந்து கட்டுறேன், காரியத்தை முடிச்சிடுறேன். எல்லாம் தெரிஞ்ச அதிசய சாமியார் இருக்கிற விஷயம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே. சிகரெட் வேறையா? கஞ்சா சிகரெட். இது ராம்சந்திர புக்கா? இது தண்ணி. சாராயம். அடே, இரு அப்புறம் பாத்துக்கிறேன். மவளி, சரி, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சாமியாரை தெரிஞ்சுன்னு போயிருக்கிற காலமோ கெட்டு போச்சு. என் மவ என்னானாலோ ஏதானாலோ. வரலா? வர. அடியே, குரலை மாத்தி வேலை காட்டுறண்டி. வர வர. ஓம் ஓம் குங்குரசாமி. ஓம் குங்குரசாமி. என் பக்தை சாந்தியின் தோழி கோடீஸ்வரியே, வருக வருக. வந்தோம் சாமி, வந்தோம். அம்மாடி, என் பொண்ணு பத்திரமா இருக்குதா? ஏட்டு ஏகாம்பரம் மகள் கோடீஸ்வரியே, வருக வருக.
உண்மையிலேயே நீங்க அதிசய சாமியார் தான் சாமி. கரெக்டா சொல்லிட்டான் சாமி. படா கில்லேடிரா. அங்காளி உங்காளி உங்காளி தோலைக்கு விக்கே கே ஹே பாளி. ராசி பார்க்க வேண்டும். ராசி ராசி பார்க்கிற போது உரசி பார்த்தேன். கோபித்துக் கொள்ளாதே. பெண்ணாய் அதோ மேலே பெண்ணாய் உன் கை ஏன் சொர சொர என்று இருக்கிறது? அது வேற ஒண்ணு இல்ல சாமி. இந்த கேடி ரவுடி வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்துற முள்ள மாதிரி பசங்க இவனுங்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு கை காப்பு காய்ச்சி போச்சு சாமி. இருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி. என் ராசி என்ன சொல்லுது? பெண்ணாய் உன் ராசிப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான். என்ன சாமி இது? போய் போய் அந்த கோடி ரிக்ஷாக்கார முண்டன்தான் எனக்கு கணவனா வரணுமா? வேண்டாம் வேண்டாம் பாருங்க நைனா, அந்த ரிக்ஷாக்கார முண்டன்தான் எனக்கு கணவனா வரணும்னு என் ராசியில சொல்லுதான். அந்த கோட்டியா? ஏய் கோட்டி, ஏய் முச்சவுக்கி முல்ல மாறி, ஏய் பொக்க பையா, ஏய் கைக, ஏய் என் கையில நீ என்றால் கோடீஸ்வரன், பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி கோடீஸ்வரன், போந்து கம்பெனி அதிபர் கோடீஸ்வரன். அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த ஈஸ்வர மாப்பிள்ளைய எங்க எப்போ எப்படி சந்திக்கிறது சாமி? தாரை காட்டு. அந்த கோடீஸ்வர வெள்ளைக்கார மாப்பிள்ளையை எங்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நான் அஞ்சா கல்யாணம் பண்ணினா ஒரு பொண்ணு தேவை. பாத்து குடுத்த நீ நல்லா இருக்க. ஒரு பொண்ணாட்டுக்கே வழிய காணும். ஏட்டு ஏகாம்பரத்துக்கு 3000 ரூபாய், கோடீஸ்வரிக்கு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். கோடீஸ்வரிய மடக்கிறேன், தாலி கட்டுறேன், வீட்டுல உக்காந்துக்கிட்டு அவளை மிரட்டி மிரட்டி மாப்பிள்ளையா இருந்து சாப்பிடுறேன். ஏமா எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன? நமக்குதான் கோடீஸ்வர மாப்பிள்ள கிடைக்க போறானே, நம்ம ஏன் உத்தியோகம் பண்றது? நானும் அதுதான் நினைச்சேன். இப்பவே போய் நாம வேலையை ராஜினாமா செஞ்சிருவோமா? ஓகே, எனக்கு கோடீஸ்வர மாப்பிள்ள. எனக்கு கோடீஸ்வர புருஷ. கோடீஸ்வர மாப்பிள்ள, கோடீஸ்வர புருஷ. ராத்திரி நல்லா தூங்கினியா? ஆமா. என்ன நீங்க? நான் எந்திரிக்கிற டயத்துக்கு அந்த ஈசி சேர்ல கழுகு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, தூக்கத்துல உங்களுக்கு வெக்கமே தெரியாதா? அந்த சீன் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. மாதிரியா? என் கண்ணு இல்ல. நேற்று ராத்திரி பெட்ரூம்ல நீங்க சிச்சி. Stop acting you bloody idiot. என்னம்மா சௌக்கியமா இருக்கே? என்னனே டியூட்டி ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்திருக்க? டியூட்டில தான் வந்திருக்கேன். இருங்க, ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். கணேஷ், ராத்திரி நடந்தது உங்களுக்கு போன்ல சொன்னேன். இப்ப கண்ணால பாக்குறதாட்டம் செய்ய முடியாது. ஆனா நான் சொன்னதெல்லாம் நிஜம். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ சொல்றத நான் நிஜம்னு நம்ப மாட்டேன். அவகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும். எஸ், ஸ்வேதாவை இந்த கையால வளர்த்திருக்க. ஐ நோ ஹர் பெட்டர் தன் யூ. நோ சிஜன், எனக்கு நிஜம் உடனே தெரிஞ்சாலும் ஐ மஸ்ட் நோ தி ட்ரூத். ஆத்திரப்படாதீங்க, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். கம் ஆன் கணேஷ், இது என் வீடு. என்ன இன்னைக்கு முழுக்க நீங்க கோமாவே இருக்கீங்க? மனசு சரியில்லையா? எஸ், மனசு சரியில்லை. நீ சரியா இருக்க. ஹஹஹஹ
கணேஷ், ரிலாக்ஸ். ஸ்வேதா, அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு வாமா. இதை கொண்டு. சேர்ந்து போகாம வியாதிக்கு இந்த அறிகுறிங்க இருக்கும். எனிவே, I will take up this case. ஓகே? இல்லாட்டி போனா, உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும். Thank you, Doctor. இந்த கேஸ CBI க்கு ஒப்படைக்கணும்னு எங்க IG சார் நினைக்கிறார். இருக்கு வேதாவை பத்தி டாக்டர் சாரதா கிட்ட ரிப்போர்ட் வாங்கிக்கங்க. மிஸ் கணேஷ், see you tomorrow. ரெண்டு லூசுகளும் நிக்குது. என்னையாடி கேர பிளாட்ஃபார்ம் சொன்னேன், வேலை காட்டுறேன்டி. நைனா, தானியார் சொன்ன கோடீஸ்வர மாப்பிள்ளை இவர்தான். விடாத, புடிச்சுக்கோ நைனா. ஆஹா, மாலின் கைமா வந்திருக்காரு. இனிமே இவர்தான் அவனுக்கு பொருத்தமான ஜோடி. என்ன இது? அந்த கோடீஸ்வர மாப்பிள்ள நான் இங்க இருக்கிறத தெரியாம எவ பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. போய் புடிங்க நைனா, புடிங்க நைனா. கலந்துறானே மாப்பிள்ள. கோடீஸ்வரி, மாப்ளா, வைஸ் மேன்,
நீ யாரோ? ஏட்டி ஏகாம்பரம். நீ தேடி வந்திய கல்யாண பொண்ணு. என் பொண்ணு பொண்ணு பேரு கோடீஸ்வரி. ஓ சாமி சொல்லச்சு சாமி சொல்லச்சு. யா டார்லிங் கேக் தே வை. ஆமா உன் சொந்த ஊர் எந்த ஊரியா? ஓ ஐ அம் கமிங் ஃப்ரம் அம்ஜிகாரி. நோ அமெரிக்கா அமெரிக்கா. ஆமா சாமி சொன்ன மாதிரி சொத்து பத்தெல்லாம் உனக்கு எவ்வளவு சேரும்? ஓ லண்டன்ல 100 கோடி, அமெரிக்கால 100 கோடி, இந்தியாவுல 100 கோடி. அப்பா நான் குடுத்து வச்சுவேன் கோடி. நைனா அந்த ரிக்ஷாக்கார முண்ட கோடிய மறக்கலாம். இந்த ஆளோட சொத்துலயும் கோடி கோடின்னு வருத. அந்த ரிக்ஷாக்கார பேமானி பத்தி எனக்கு நினைப்பூட்டாகும்மா. மாப்பிள்ள இன்னொரு கேள்வி. நீ சொத்து லூஸ் மேன், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற, எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை. ஐ வாண்ட் டைவர்ட், ஐ வாண்ட் டைவர்ட், ஐ வாண்ட் டைவர்ட். கல்யாணிமாவல அதுக்குள்ள டைவர்ட் இருக்கான். நைனா அந்த ஆளுக்கு உன்ன பிடிக்கல, நீ இங்கே இரு, நான் போய் அந்த ஆளு ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். ஓ மை டார்லிங், போய் அமுக்கிற மாதிரி அமுத்திய. Thank you.
வா. என்ன இங்க பாத்தியா? ஆ பிச்சக்கார கோட்டியா? இப்ப என்னன்ற? உன் பொண்ணு ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவேன்னு சொன்னா, அது இப்ப நிறைவேறி போச்சு. என்னையா சொல்ற? அடாமமே, என் பேரு கோடீஸ்வரன் தான், எல்லாரும் செல்லமா அக்கோடி அக்கோடியும்பா. ஆனா ஒண்ணு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் ஒரு கோடீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு பொஞ்சாதி, நான் தான் உனக்கு புருஷன்னு சொன்னேன். அதை இப்ப நிறைவேற்றி காட்டிட்டேன். நான் போறேன்பா. பெரிய கோடீஸ்வரன் மாப்பிள்ளைய வர தரேன்னு நாங்க ரெண்டு பேரும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டோம். ஆமா. அட பாவிங்களா, ஏண்டி உங்க சம்பளத்தை நம்பி தானடி லவ்வையே பண்ணேன். இது என்னையா பண்றது? கோடீஸ்வரி அழாத, என்கிட்ட வர தொழில் கைவசம் இருக்கு. ஐயோ என் புருஷன், என் புருஷனை காணோம். ஐயோ எங்க போயிட்டாரு மாப்பிள்ளை? மாப்பிள்ளை ஐயோ எங்க போயிட்டாரு? மூளையுடைய மூளையே மூளை. இது என்ன புது குழப்பம்? நீ வர முடியா? இதுவரைக்கும் எங்க கிட்ட வாங்கின வாடகை டிரெஸ்ஸுக்கும் இந்த காருக்கும் வாழக்கூடியா? தம்பி தரண்டா. மாமா, தம்பி கொஞ்சம் காரை தள்ளுங்க, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஈசு உட்கார்றது, வேலைய காட்டுறேன். ஐயோ காரு பங்களா, நான் கோடீஸ்வரி ஆக போறேன். நைனா ஈசு வண்டி தள்ளிட்டு உள்ள வந்து உட்காரு. மூளை உயிருள்ள ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கும், ஆனா மனசு மனுஷனுக்கு மட்டும்தான். அதனாலதான் மனசுக்கு காயம் பட்டா அதன் விளைவு யூகிக்கிறது கஷ்டம், மூளை கோளாறாயிடும். வேதாவை பத்தி நீங்க சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு பார்த்தா, ஐ திங்க் வேதாவுக்கு பயங்கரமான கெட்ட கனவுங்க ராத்திரி வேலையில வர்றதால அப்படி பயந்திருக்கலாம். இல்ல ஏதாவது பயங்கரமான சம்பவத்தை பார்த்தப்ப ஸ்கிஸோஃப்ரெனியா வியாதியால கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனிவே இன்டர்வியூ டெக்னிக் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் மூலமா நாம ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். குட் மார்னிங் டாக்டர். ஹலோ டாக்டர், சிட் டவுன். டாக்டர், ஐ திங்க் ஸ்வேதா மனநிலை சரியில்லாம பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த கொஸ்டின்ல ஷி ரிக்வயர்ஸ் நார்கோ அனாலிசிஸ் அண்ட் பயோ ஃபீட்பேக் ட்ரீட்மெண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ப்ரொசீட் டாக்டர். கணேஷ், ஹி இஸ் டாக்டர் முரளிராஜ், மனோ தத்துவ நிபுணர். ஹலோ. ஹலோ, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் டாக்டர். உன் ஃப்ரெண்ட் தரகாசி நீ யாரு கொலை செஞ்சாங்கம்மா? ஸ்வேதா, உனக்கு என்ன நினைவுக்கு வருதுமா? செல்மி ஸ்வேதா, ஆ
Because it's Sunday, a holiday. இங்க பாரு இந்த அட்வர்டைஸ்மென்ட் பாரு. இனிமே போன் மேல போன் தான். அடடே நம்மளதுதா கார்பெட் ஃபார் சேல். நம்ம கார்பெட் விக்கறீங்களா? ஆமா, அந்த வேஸ்ட் கார்பெட், சொத்த சோஃபா செட், டிராயிங் ரூம்ல உள்ள ஐட்டத் எல்லாரையும் வித்துட்டு போறேன் இன்னைக்கு. இல்லடி போனானே, அதுங்களை பார்த்து தினமும் நீ என்னமோ அர்த்தம் இல்லாம நடந்துகிட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க. நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. அப்பா ஸ்வேதா, அதெல்லாத்தையும் வித்துட்டு புது கார்பெட் புது சோஃபா செட் வாங்குறேன். ஓகே, இன்ஃபேக்ட் நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு கூட தெரியாம இதெல்லாம் எப்ப பண்ணீங்க? சரி, நான் குளிச்சிட்டு வந்துறேன். அதுக்குள்ள போன் ஏதாவது வந்தா ரிசீவ் பண்ணிக்க. ஓகே, சரிங்க. ஹலோ, யாருங்க? நான் ரிட்டையர்ட் ப்ரொஃபசர். பேப்பர்ல உங்க விளம்பரத்தை பார்த்தேன், உங்க கார்பெட்டை பாக்குறதுக்கு. வாங்க, வீட் அட்ரஸ் பேப்பர்லயே இருக்கு. தேங்க் யூ. ஓகே. ஹலோ, யாரு? ஒரு நிமிஷம். கணேஷ். ஆ கணேஷ். யா கமிங். என்ன உங்களுக்கு போன்? யாரு போன் மேல போன் சொன்னீங்களே? ஹலோ, சுரேஷ் கிருஷ்ண சார் இருக்கா? உடனே வந்துடுறேன். நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். என் டான்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்கான்.
நான் வரதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஆகும். அதுக்குள்ள போன் ஏதாவது ரிசீவ் பண்ணிக்க. இல்ல யாராவது கார்பெட் வாங்குறதுக்கு வந்தங்கனா நீயே டீல் பண்ணி வித்துடு. ஓகே? அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இல்லடி பண்ண, நான் வந்ததக்கு அப்புறம் வர சொல்லு. ஸ்வேதா, நேத்து நான் வாங்கிட்டு வந்த சேரை தான் கட்டிக்கணும். சரி சரி, போயிட்டு வாங்க. உங்க பேர் ஒரு முத்தம். என் பேரு தசரதராம், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர்மா. இன்னைக்கு பேப்பர்ல சோஃபா செட் கார்பெட்டுங்க ஃபார் சேல்னு விளம்பரம் கொடுத்துருக்கீங்களே, அதை பார்த்து வந்திருக்கேன். அவர் வீட்டில் இல்லை, நீங்க 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. இல்லைம்மா, என் மனைவி என் கூட வர வேண்டியது தான். வயசானவங்கிறதுனால நான் ஏறின பஸ்ஸை அவ மிஸ் பண்ணிட்டா. பாவம், இப்போ அவ வேற பஸ்ஸில் வரலாம். ப்ளீஸ் மேடம், வெயில்ல நடந்து வந்தது ரொம்ப களப்பா இருக்கு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் மனைவி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். மறக்காதம்மா. ஆனா அவர் வரதுக்கு இன்னும் டைம் ஆகுமே. பரவாயில்லம்மா, எனக்கு ஒண்ணும் வேற வேலை இல்ல, இந்த கார்பாட் விஷயம் தான் முக்கியம். சரி உட்காருங்க, நான் தண்ணி குடிக்கிறேன். சரண்யா, சும்மா நடந்துகிட்டா முடிஞ்சிடும். ரகசியமா குடிக்கிற ஸ்காட்ச் விஸ்கி 2 பேரும் குடிக்கலாம். இங்க பெட்ரூம் ரெடியா இருக்கு. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது, முடியாது. டோன்ட் வேஸ்ட் டைம், டோன்ட் கம். கம் ஆன். ஓபன் பண்ணு.
அவசர சாத்தியமா
தசரதராம், என் புருஷன் வந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டதுனால என்னை விட்டுட்டு அவர் மட்டும் வந்துட்டாரு. அதனால நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க இப்ப போயிட்டு அப்புறம் வாங்களே. இல்லம்மா, என் புருஷன் இங்கதான் வரேன்னு சொன்னாரு. வந்திருக்காரா என்னவோ? இங்க யாரும் வரலீங்க? இல்லம்மா, களைப்பா வந்திருக்கேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரிம்மா, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. கதை தரமா? கதை தரமா ப்ளீஸ். சரி, என் புருஷன் வர வரைக்கும் இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்றேம்மா. ஏமா, அப்புறம் வாங்கம்மா. Come in. Well, thank you, doctor. என் ரூட்டிய நான் செஞ்சேன். Come in. I am sorry, my child. பாருங்க மிஸ்டர் கணேஷ், இவர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. ஹலோ. இவங்க திருப்பரலட்சுமி, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் மெஜுரா. ரெண்டு பேரையும் இவ்வளவு நாடகம் ஆட வச்சு சிசோபர்மியா வியாதியால வேதனைப்பட்டு இருக்க ஸ்வேதாவுக்கு எமோஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நடந்திருக்கு. இப்ப அவ ரெண்டு மணி நேரம் எழுந்திருக்க மாட்டா. அவளுக்கு விஸ்கி ரூபத்துல செடிட்டிவ் மயக்க மருந்து கொடுத்தோம். இந்த சிசோபர்மியாங்கிறது ஒரு விசித்திரமான மனோவியாதி. ஏதாவது பயங்கரமான சம்பவங்களை பாக்குறப்பவாவது நினைக்கிறப்பவாவது அது தீவிரமாகி அதிகமாயிருக்கும். நாம பார்க்காதது கேட்காதது அவங்க பாப்பாங்க கேட்பாங்க, அப்படி அந்த வியாதி. அத நோயோட அறிகுறின்னு சொல்லுவாங்க. அது ஆடியோவா இருக்கலாம், விஜுவலா இருக்கலாம். தரகாசினி கொலைக்கு அப்புறம் ஸ்வேதா தினமும் பயப்பட்டு அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, தினமும் அவ நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது, தரகாசினி கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அங்க உள்ள பொருட்களை அவ பார்த்திருக்கணும், அது மனசுல பதிஞ்சு போய் இந்த வியாதிக்கு வழி தேடி இருக்கணும்னு டாக்டர் முரளிராஜோட அனாலிசிஸ் மூலமா தெரிஞ்சது. ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு தரகாசினி கொலை செய்யப்பட்ட நியூஸ் பேப்பர்ல பார்த்தும் கூட ஸ்வேதா எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லாத இருக்கிறது. அதான் அந்த வியாதியினோட குணம். மாமூலா நடந்துக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க மட்டும் அந்த நோயோட பிடியில தான் இருப்பாங்க. அது ஒரு சில வருஷங்கள் இருக்கலாம், சில சில நாட்கள்லயே மறைஞ்சிடலாம். அது அந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தது. ஐ ஹோப் ஐ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் திஸ் கேஸ். ஒரு முக்கியமான விஷயம், என் ஜூனியர் டாக்டர் பிரமிளா ராஜன் 3 வருஷத்துக்கு முன்னால கொலை செய்யப்பட்டார். அந்த பர்சனல் டைரியில இருந்து போலீஸ் ரெக்கார்ட்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எத்தனையோ கொலைகளை செஞ்ச சைக்கோ கில்லர் அவளுக்கு பேஷண்டா வந்தது ஒரு விசேஷம்னா, அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு ஃபேமஸ் மாடல்கள் தரகாசனியோட ஹெல்ப் கேட்டதும், அதே ராத்திரி டாக்டர் பிரமிளா ராஜன் கொலையானதும் ஒரு ஷாக்கிங் ஈவெண்ட் இன் அவர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். ஸோ என் ஆய்வுப்படி தரகாசினியை கூட அந்த கொலகாரன் தான் கொலை செஞ்சிருக்கணும். ஏன்னா கொலை செய்யப்பட்ட பெண்கள் எல்லாரும் ஒரே விதமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மஸ்ட் பி பர்வர்டட் அண்ட் சேடஸ்டிக் மேனியா. எனிவே, ஆஸ் அ டாக்டர் நான் செய்ய வேண்டியதை செஞ்சேன். இனி புனிதமான தாலி கட்டின புருஷனான உங்க பொறுப்பு தான் மிச்சம் இருக்கு. அவ கண் வீச்ச உடனே தான் கொலை செஞ்சதா விதவிதமான நினைவுகளோட உங்களை கேள்வி கேட்பா. தான் நிஜமாவே கொலை செஞ்சேன்னு வாதிப்பா. நீங்க மட்டும் அது ஒரு கனவுன்னு, அவ இத்தனை நாள் பயப்பட்டது கூட கனவுதான், இது கூட கனவுதான்னு பொய் பேசணும். உங்க மனைவி உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா டாக்டர், ஸ்வேதாவுக்கு யார்கிட்டயும் தகாத உறவு இருக்காதுங்கிறீங்களா? அன்பு செலுத்துறது பண்பு, அது இல்லாதவன் மிருகத்துக்கு சமம். எனவே இந்த பர்னிச்சர் எல்லாத்தையும் புது பர்னிச்சரோட ரீப்ளேஸ் செஞ்சு
பாத்ரூம்ல ரத்தக்கரைங்க உள்ள சேலையை எடுத்துட்டு அதே மாதிரி சேலையை கட்டி அவளை படுக்க வைங்க. ஓகே, அவ கண் வைக்கிற டயத்துக்கு எல்லாம் புதுசா இருக்கணும். மிஸ்டர் கணேஷ், பெரிய மனசா ஒரு பொய் சொல்லி வாழ்நாள் பூரா அவளுக்கு மறுவாழ்க்கையை தருவியோ மறுபடி பைத்தியக்காரி ஆக்குவியோ உன் இஷ்டம். மனோவியாதியால வேதனைப்படுறவங்களுக்கு பெரிய மனசு, கௌரவத்தோடு கூடிய ஆதரவே பெரிய மருந்து. குட் பை. தேங்க்யூ டாக்டர். மனோவியாதியால வேதனைப்படுறவங்களுக்கு பெரிய மனசு, கௌரவத்தோடு கூடிய ஆதரவே பெரிய மருந்து. அதாவது பொண்ணுகளை வரிசையா கொலை பண்ணிட்டு வர்றானே சைக்கோ கில்லர், அவனை பத்தி சொல்றேன். ஓ, அத சொல்றீங்களா? அதுக்கு டாக்டர் சாரதாம்பாளுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி சொல்றது மட்டுமல்ல, அவங்க செஞ்ச ட்ரீட்மென்ட்ல தான் சுவேதாவோட வியாதியே குணமாயிடுச்சு. அது மட்டுமல்ல, இந்த தரகாசினிய கொலவனுடைய விவரமும் நமக்கு கிடைச்சிருச்சு. கரெக்ட் கரெக்ட். தட் இஸ் தி பாயிண்ட். இந்த கொலை கேஸ்னால நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் யார் மேலயும் சந்தேகப்பட்டாங்கல்ல? ஆமா, இன்னும் சொல்ல போனா டாக்டர் பாலகிருஷ்ணன், நம்ம சுவேதா புருஷன் கணேஷ், இவங்க ரெண்டு பேர் மேலயும் ட்ரீட்மெண்ட்க்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப என்னடா கதையை மாறி போச்சு. என்ன
அந்த பொருத்து கூட அங்கே வச்சுக்கலாம்ல. ஸ்வேதா நீ உட்கார, நான் சொல்றேன். நீ தினமும் அதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. அந்த தண்ட கார்பெட், சோஃபா செட், ஷாண்டியர் எல்லாத்தையும் வித்துட்டு ஆல்ரெடி புத்தம் புதுசா செட் அப் பண்ணிட்டேனே. நான் அதுக்கு சொல்ல நீங்க நிஜமத்தை சொல்றேன். நீங்க வாங்க, நீங்க வாங்க, என்ன நம்புங்க. மகாராணி நல்ல தூக்கத்துல இருந்தீங்க. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லி யாரோ வந்தாங்க. நம்ம பழைய சோஃபா செட், கார்பெட், ஷாண்டியர் எல்லாத்தையும் புது செட் பண்ணிட்டேன். அப்படி எல்லாம் அது இங்க எப்படி? அது இங்க இருக்கா? ஸ்வேதா, இதுக்கு முன்னாடி இது உடைஞ்சிருந்தது, இப்ப அப்பா இனி போதும். வா ஜாலியா வெளியே போயிட்டு நம்ம பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடலாம். ஓகே, கம், லெட்ஸ் கோ. அது இருக்கட்டும், நீங்க எப்ப குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஓஹோ, கம் ஆன் ஸ்வேதா. வாங்க, நான் பாட்டில் காமிக்கிறேன். என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? வாங்க, மறுபடியும் இங்கே வச்சுங்க. சரி ஸ்வேதா, இனி உன் கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வா, போலாம் வா. என்ன பாருங்க, நான் யாரு கொலை பண்ண தெரியுங்களா? அந்த தரகாசினி கொடூரமா கொண்ட ஆளுதான், அந்த கொலகாரன் தான். அவன் மாறு வேஷத்துல வந்தா அந்த படுபாவிய கொண்டுட்டங்க. வரத்துக்குள்ள நீயும் பாப்பாவும் ரெடியா இருக்கணும். We'll all go for dinner, okay? Smile. Good girl. Yes, sir. கரகாசினியை கொலை செஞ்ச அன்னைக்கு ஸ்வேதா யூஸ் பண்ண கேமரா டாக்டர் பாலகிருஷ்ணன் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காலி டேங்க்ல மறைச்சு வச்சிருக்காங்களாம். அதை உடனே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். உடனே அந்த கேமரா எடுத்துருவாங்க. ஓகே சார். தேவைப்பட்டா டாக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ராத்திரியோட ராத்திரியா ட்ரை பண்ணி எப்படியாவது அந்த கொலகாரனை பத்தி எல்லா தகவலையும் தெரிஞ்சுட்டு வாங்க. செய்யறேன் சார். யோ, உங்களுக்கு தேவைப்பட்டா டிராபிக் கான்ஸ்டபிள் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த தடவை அந்த கொலகாரன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. சார் சார், அந்த சைக்கிள் கில்லர் போட்டோ கடிச்சிச்சு பாருங்க சார். கரெக்ட். ஆனா இவன் எங்க இருக்கான், எந்த மூலையில இருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியல. அவனுக்கு சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, எங்க போலீஸும் உங்க டிராபிக் போலீஸும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தெரு தெருவா விசாரணை செஞ்சு அவனை உடனே பிடிச்சாகணும். ஓகே. அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. பல கொலைகளை செய்த சைக்கோ கில்லர் இந்த அபார்ட்மெண்டில் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறார்.
தயவு செய்து வீட்டு கதவுகளை திறக்காதீர்கள். You spoiled my happiness. Yes. நீ என்ன டிஸ்டர்ப பண்ண? உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். In fact, சிரிக்கிற பொண்ணை நம்பவே மாட்டேன். I kill you bloody female. Yeah. No. You bastard. நீ ஒரு பாவிடா. You know that? நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை நிச்சயம். நீ சட்டத்திலிருந்து தப்பிச்சு. ஆனா தேவத்தோட தீர்ப்பிலிருந்து தப்பவே முடியாது.
It's a psycho killer! Come out! No! No! Guns down! Come on, come on! Mommy! Mommy! கீழ போடலன்னா ஸ்வேதாவுடைய உயிர் காத்துல கலந்துடும். All right. Be happy. Meet again. Thank you, sir. Sweta. Hi, Saranya, darling. இந்த தடவை ஹாலிடேஸ்க்கு நீ மம்மி நான் எல்லாரும் சிங்கப்பூர் போக போறோம். ஏய், பேச மாட்டியா, டார்லிங்? Thank you, daddy. That's good.